அவரை அரசியல்வாதியாக பார்ப்பவர்கள் பலர் உண்டு. அவர் ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி, கற்றறிந்தவர், எம்ஏ எம்ஃபில், பல்கலைக்கழக ரேங்க் பெற்றவர். எனக்கும் அவருக்கும் ஒன்றை பொருத்தி சொல்லும் வாய்ப்பு எனக்கு உண்டு. நான் புகுமுக வகுப்பு படித்த இந்து கல்லூரியில் அவரும் 5 ஆண்டுகள் பயின்றார் என்று நினைக்கிறேன். இருவரும் ஒரே கல்லூரியைச் சேர்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, நெருக்கி பார்த்தால் மணக்கா விளைக்கும் பழ விளைக்கும் பன்னெடும் தூரம் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்திலேயே இளமையிலேயே நாங்கள் பார்த்து மயங்கி வியந்து போற்றி பொறாமைப்பட்டு எண்ணி இருமாந்து பல கோணங்களில் பல சூழல்களில் பாராட்டி பேசி மகிழ்ந்த ஒரு அற்புத மனிதரை இன்று நம் மேடையில் அமர வைத்திருக்கின்றோம். அது ஒரு சிறப்பான செய்தி. இத்தகைய ஒரு மனிதர் நம்முடைய சன்பீம் தளிர்கள், சன்பீம் மலர்கள், சன்பீம் அன்பு நெஞ்சங்கள் மத்தியில் வந்து நம்மை வாழ்த்தி நமக்கு ஒரு இனிய தலைப்பு அவரே கொடுத்தார். வானம் எட்டும் தூரம் தான் என்று சொல் அறிய அப்படின்னு. வானம், வானம் எட்டும் தூரம் தான், சத்தமா சொல்லுங்களேன் என்கின்ற தலைப்பை அவர் உச்சரித்தார் உடனே. அது என்னவோ சன்பீம் பள்ளிகள் என்று சொன்ன உடனேயே அவர் நெஞ்சில் தோன்றி உதித்த தலைப்பு அது. வானம் எட்டிவிடும் தூரம் தான். எனக்கு தெரியும், இங்கு அமர்ந்திருக்கின்ற 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் எப்படியாவது மாவட்ட முதலிடத்தை பலமுறை பெற்ற பள்ளி இந்த முறையாவது மாநில முதலிடத்தை பெற வேண்டும் என்ற துடிப்போடு நீங்கள் இருக்கிறீர்கள். அது எட்டிவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுறுத்துவதற்காகவும் அறிவுறுத்துவதற்காகவும் உங்கள் நெஞ்சில் உரம் சேர்ப்பதற்காகவும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காகவும் நீங்கள் எண்ணி இருக்கின்ற எல்லையை உங்கள் எட்ட வைப்பதற்காகவும் உங்களை எட்ட வைப்பதற்காகவும் உங்கள் மத்தியில் அவர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்று ஒரு பேச்சாளனுக்கு என்ன இலக்கணம் உண்டோ அவை அத்தனையும் அவருக்கு உண்டு. பேச்சை சுவைக்கின்ற, பேச்சை ரசிக்கின்ற பார்வையாளர்கள், கேட்பவர்கள், உணர்பவர்கள் என்கின்ற இலக்கணத்தை நீங்கள் பெற்றவர்கள் என்று நான் அவரிடம் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் அவரை மிகுந்த ஆர்வத்தோடு, மிகுந்த ரசனை தெரிவோடு ஏற்று அவர் பள்ளிகளில் மாணவர்களிடம் பேசுவது மிக மிக குறைவு என்பது எனக்கு தெரியும். அவருடைய தமிழின் நிலை அது, அவருடைய உணர்வின் நிலை அது. பொதுவாக சின்ன பள்ளி மாணவர்களிடம் அவர் பேசுவது மிக குறைவு. அவருடைய ஸ்பீட் அப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி அவருது. நம்மை போல அல்ல, ஏராளம் செய்திகள் கடல் மடை திறந்த வெள்ளம் போன்று வந்து அப்படியே எம்பி குதிக்கும் உங்கள் மத்தியில். அந்த செய்திகள் வந்து உங்களை எட்டுகின்ற பொழுது நீங்கள் காட்டுகின்ற அந்த எதிர் உணர்வு இருக்கு பாருங்க, அது அவரை இன்னும் மேலும் 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 தட்டி எழுப்பி உங்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய உறவு மலர வேண்டும், ஒரு மிகப்பெரிய பந்தம் உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி. Thank you, sir. Next we have chief guest address. We request our chief guest to give his chief guest address. மச்சில் குடியிருக்கும் மணித்தென்றல் மனம் கசிந்து குச்சில் குடிபுகுந்து குலவுதல் போல் யாப்பென்னும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே. அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என் நாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே. நீ வாழ்க. ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சார்ந்தோர்கள் வாழ்ந்து வரலாறு படைத்த தொண்டை மண்டலம் பாலாற்றின் கரையில் ஆகாயம் அளாவ எழுந்து நிற்கின்ற சன்பீம்
மெட்ரிக் பள்ளியினுடைய வெள்ளி விழா நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற பள்ளியினுடைய பெருமைக்குரிய முதல்வர், நான் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் கடமையாற்றி வருகின்ற கர்மயோகி சந்தத மரபா சகோதரி ராஜி அவர்களே, இந்த வெள்ளி விழா நிகழ்வில் கலந்து கொண்டு எளியவன் என்னை அறிமுகம் செய்து சேக்கிழார் பெரிய புராணம் பாடுவதற்கு சிவபெருமான் உலகலாம் என்று அடியெடுத்து தந்ததை போல் அடியேன் உரையாற்றுவதற்கு அடியெடுத்து தந்திருக்கின்ற பள்ளியினுடைய தாளாளர் ஓராயிரம் கனவுகளோடு இந்த பள்ளியை தொடங்கி அதன் இலக்கை எட்டுவதற்கு இடையராதும் தடையராதும் இயங்கி வருகின்ற மாமனிதர், வாழ்க்கையில் இவரை நான் தாமதமாக சந்தித்து விட்டேனோ என்று பார்த்த மாத்திரத்திலிருந்து என்னை பாதித்திருக்கின்ற தாளாளர் பெருமைக்குரிய அண்ணன் ஹரிகோபாலன் அவர்களே, இந்த கலை கூடத்தில் பிள்ளை செல்வங்களுக்கு அறிவுப்பால் புகட்டுகின்ற ஆசிரிய பெருமக்களே, எதிர்கால இந்தியாவை சிருஷ்டிப்பதற்காக இந்த பட்டறையில் தயாராகி வருகின்ற மாணவ செல்வங்களே வணக்கம். சான்றோர்கள் உலவிய தொண்டை மண்டலத்தில் பாலாற்றின் கரையில் முல்லையும் குறிஞ்சியும் மருதலும் மருதமும் நெய்தலும் மயங்கி கிடக்கின்ற நாஞ்சில் நாட்டில் பிறந்த ஹரிகோபாலன் சன்பி மெட்ரிக் பள்ளியை வெற்றிகரமாக நிறுவி கால் நூற்றாண்டு காலம் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கல்வி செல்வத்தை வாரி வழங்கி வருகிறார்கள். கற்றறிந்த பெருமக்களினுடைய கவனத்தை கவர்ந்திருக்கின்ற இந்த சன்பி மெட்ரிக் பள்ளியின் வெள்ளி விழா நிகழ்வில் எளியவன் நான் கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டும் என்று அவர் தொலைபேசியில் அவருடைய சகாவாக கருதப்படுகின்ற பட்டிமன்ற புலிவாளர் பூவை ராஜன் மூலமாக என்னிடத்தில் தொடர்பு கொண்ட பொழுது நான் கொஞ்சம் வருவதற்கு தயக்கம் காட்டினேன். ஆனால் நான் தொடர்ந்து தயக்கம் தெரிவித்தாலும் என்னுடைய தயக்கத்தை அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல், நான் உங்களை சந்திக்கின்ற சூழலை உருவாக்கி தருகிற முயற்சியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், நான் தோற்றிருக்கிறேன். ஆகவே இந்த பெறலரும் பேற்றை இந்த எளியவன் எனக்கு பெருந்தன்மையோடு வழங்கியிருக்கின்ற ஹரிகோபாலனுக்கும் அவருடைய காதல் துணைவியாய் இந்த பள்ளியை வெற்றிகரமாக இயக்கி வருகின்ற முதல்வர் பெருமாட்டிக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி அறிதலை நான் காணிக்கையாக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான பிள்ளை செல்வங்களுக்கு இலவச கல்வி வழங்குவதையும் ஒரு கடமையாக கருதி அவர் செய்து வருகின்ற நேர்த்திக்காக என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யுக கவிஞன் பாரதியிடம் போய் ஒரு கோடீஸ்வரன் கேட்டான், என்னிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தையெல்லாம் ஊருக்கு நடுவில் மரங்களை நட்டு
வருவார் போவாருக்கெல்லாம் நிழல் கொடுக்கட்டுமா பாரதி, சரிதானா என்று கேட்டான். பாரதி திருப்பி கேட்டான், வேறு ஒன்றும் உன் சிந்தனைக்கு எட்டவில்லையா என்று கேட்ட பொழுது, ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து தாகம் எடுத்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கட்டுமா பாரதி, என் செல்வத்தை அந்த வழியில் செலவழிக்கட்டுமா என்று கேட்டான். பாரதி திருப்பி அந்த தனவந்தனத்திலே கேட்டான், வேற ஏதாவது உன்னுடைய சிந்தனைக்கு எட்டுகிறதா என்று கேட்ட பொழுது, ஊருக்கு நடுநாயகமாக ஒரு கோவில் எழுப்பி மக்களுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதிதான் என்பதை புலப்படுத்துகிற வகையில் ஒரு கோவிலை எழுப்பட்டுமா என் கையில் இருக்கிற செல்வத்தை வைத்து என்று கேட்டான். பாரதி சொன்னான், அதை காட்டிலும் நல்லது ஒன்று நான் உனக்கு சொல்லட்டுமா, சொல் என்று சொன்ன பொழுது பாரதி சொன்னான், இன்னரங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல், ஆலயம்பதின் ஆயிரம் நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நல்லது என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் அந்த கடமைக்கு சிறகுகள் விரிக்க தயாரானான். வஞ்சிக்கப்படுகிற விவசாயிகள் வாழுகின்ற இந்த பாலாற்றின் கரையில் சராசரி குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்கிற கனவுகளோடு சன்பி மெட்ரிக் பள்ளியை தொடங்கி கால் நூற்றாண்டு காலம் சவால்களை சந்தித்து சங்கடங்களை எதிர்கொண்டு வாசலை நோக்கி வந்த வழக்குகளை துவம்சம் செய்து எதிர்நீச்சல் போட்டு இயங்குகிற ஹரிகோபாலன் இந்த பள்ளியை அதன் இலக்கிற்கு எட்டு செல்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு பள்ளியினுடைய நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்வதில் எவ்வளவு சிரமமும் சிலுவைப்பாடும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆகவே இந்த பள்ளியை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஹரிகோபாலனுக்கு, பள்ளியினுடைய முதல்வருக்கு, அவர்களுடைய முயற்சிக்கு அரணமைத்து தருகிற ஆசிரிய பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளி இறுதி தேர்வுக்கு நீங்கள் அணியமாகி வருகின்ற இந்த வேளையில் என்ன பேசுகிறீர்கள் என்று என்னிடத்திலே கேட்ட பொழுது, வானம் எட்டும் தூரம்தான் என்று நான் சொன்னேன். கண்ணூடி கண் திறப்பதற்குள் நான் அந்த தலைப்பை அவரிடத்தில் சொன்னேன். இடையராத பயணம், தடையராத மேடை பொழிவு, மடையராத சிந்தனை என்று 24 மணி நேரமும் கண்விழிக்காமல் கடமையாற்றுகிற நான் ஹரிகோபாலன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கருதி என்னுடைய பயண திட்டத்தை அதற்கு ஏற்றாற்போல அமைத்துக் கொண்டு இன்றைக்கு அந்த கடமையை செய்வதற்காக உங்கள் வாசலில் நான் வந்து நிற்கிறேன். இந்த பள்ளியிலே பயிலுகிற நீங்கள் அனைவரும் என்னை பொறுத்தவரையில் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் சங்கரர் பிறந்த பூமி, சைதன்யர் பிறந்த பூமி, வங்கத்தி விவேகானந்தரோடு வடலூர் வள்ளலாரும் அவதரித்த பூமி, விண்மறைக்கும் கோபுரங்கள் வினைமறைக்கும் கோயில்கள் சூழ்ந்த பூமி என்று பேசப்படுகிற இந்த பாரத திருநாட்டில் அடிப்படை கல்வி மறுக்கப்பட்ட மக்கள் மட்டும் 56% பேருக்கு அடிப்படை கல்வியே கிடையாது. ஆனால் உங்களுக்கு உயர்ந்த தரமான கல்வியை இந்த சன்பி மெட்ரிக் பள்ளி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 56% மக்களுக்கு கல்வியே மறுக்கப்படுகிற சூழலில் ஒரு தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை அற்புதமாக வடிவமைத்து
இந்த திருப்பணியை அவர்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார்கள். அதிலே படிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு கண்விழிக்காத கிராமத்தில் பிறந்த நான் உங்கள் முன்னால் நின்று பேசுகிற பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. வாழ்க்கையில் சந்தர்ப்பம் தான் முக்கியம். தாமஸ் கிரே என்கிற உலக புகழ் பெற்ற ஆங்கில கவிஞன் ஒரு கல்லறை தோட்டத்தில் வந்து நின்று கொண்டு பாடுகிறான், இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால், ஆலிவர் கிராமல்லை போல அரசியல் உலகத்தில் ஆச்சரியங்களை நிகழ்த்தி இருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை, ஆகவே அவன் கல்லறைக்குள் தூங்குகிறான். அடுத்த கல்லறையில் வந்து நின்று கொண்டு தாமஸ் கிரே பாடினான், இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போல அறிவியல் உலகத்திலே சாதனைகளை புரிந்திருப்பான், காலமும் கடவுளும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை, ஆகவே அவன் கல்லறைக்குள் தூங்குகிறான். அடுத்த கல்லறையில் வந்து நின்று கொண்டு தாமஸ் கிரே பாடினான், இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால், பூமி பந்தில் புதிய கண்டத்தை கண்டறிந்த கொலம்பஸ் போல இவனும் ஒரு கண்டத்தை கண்டறிந்திருப்பான், காலமும் கடவுளும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை, ஆகவே அவன் இந்த கல்லறைக்குள் தூங்குகிறான். ஆழம் காண முடியாத கடலின் ஆழமான பள்ளத்தாக்கில் ஒளி வீசுகிற முத்துக்கள் புதைந்து கிடக்கின்றன. சுட்டரிக்கக்கூடிய பாலை நிலத்தில் சுகந்த மனம் வீசுகிற மலர்கள் மலர்ந்து சிரிக்கின்றன. அந்த முத்துக்களை அணிவதற்கு நங்கைகளோ, இந்த மலர்களை சூடுவதற்கு மங்கைகளோ அங்கே இல்லை. அணியப்படாத முத்துக்களாக, சூடப்படாத மலர்களாக அந்த முத்தும் மலரும் பயனின்றி சந்தர்ப்பம் இல்லாமல் கிடக்கிறது என்று தாமஸ் கிரே என்கிற ஒரு கவிஞன் கவிதை பாடுகிறார். சந்தர்ப்பம் முக்கியம். சன்பி மெட்ரிக் பள்ளியில் படிக்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது ஒரு பொன்னான வாய்ப்பு என்று கருதி கொள்ளுங்கள். அமெரிக்க திருவிடத்தில் அன்றொரு நாள் ஜனாதிபதியாக இருந்தவன் பில் கிளிண்டன். அவனுக்கு வயது 5. அவனுடைய கிராமத்தினுடைய பெயர் லிட்டில் ஹோப். அந்த லிட்டில் ஹோப் என்கிற கிராமத்திற்கு அகிலத்தின் கவனத்தை கவர்ந்த அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜான் கென்னடி வந்தார். 5 வயது சிறுவன் பில் கிளிண்டன் அவருடைய கையை பிடித்து குலுக்கி வாழ்த்து தெரிவித்துவிட்டு, எதிர்காலத்தில் நீ என்ன ஆகப் போகிறாய் என்று அந்த 5 வயது சிறுவனிடத்திலே ஜான் கென்னடி கேட்டார். பில் கிளிண்டன் சொன்னான், எதிர்காலத்தில் என்ன ஆகப் போகிறாய் என்று கேட்கிறீர்களா? நீங்கள் இருக்கிற இடத்தில் நான் உட்காரப் போகிறேன், அதுதான் என் கனவு என்று சொன்னான். அந்த பில் கிளிண்டன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவனும் அவனுடைய காதல் மனைவி ஹிலாரி கிளிண்டனும் ஒரு படகு காரில் நியூயார்க்கில் பவனி வருகிறார்கள். அவன் அமெரிக்காவின் ஜனாதிபதி. கண்மூடி கண் திறப்பதற்குள் உலகத்தின் எந்த பகுதியையும் தாக்குவதற்கு அதிகாரம் பெற்றவன் என்று கருதி கொள்கிற அமெரிக்காவின் ஜனாதிபதி. ஆபத்தான ஆயுதங்கள் என் உலைக்களத்தில் இல்லை, அல்லாஹுவின் மீது ஆணை என்று சொன்னதற்கு பிறகும் ஐக்கிய நாட்டு சபையினுடைய அதிகாரிகள் அவன் உலைக்களத்தில் பார்வையிட்டு சதாம் ஹுசேனுடைய உலைக்களத்தில் ஆபத்தான ஆயுதங்கள் இல்லை என்ற அறிக்கை கொடுத்ததற்கு பிறகும், நந்தவனத்துக்குள் நாய் நுழைந்தது மாதிரி, கரும்பு கொல்லைக்குள் காட்டெரும்பை நுழைந்தது மாதிரி, யூகிரிப்டிஸ் நதிக்கரையில் நாகரிகத்தை வளர்த்த பாக்தாத்தை சூறையாடி பல மக்களை கொன்றுபிடித்த அமெரிக்காவின் அதிபர், அரண்மனைகளின் சொர்க்கம் என்று பேசப்படக்கூடிய ஆப்கானிஸ்தானத்தை சூறையாடி அமெரிக்காவின் அதிபர், நான் வைத்ததுதான் சட்டம் என்று உலகத்தின் சட்டாம்பிள்ளையாக இன்றைக்கு வேடம் தரித்திருக்கிற அமெரிக்க திருநாட்டினுடைய அதிபர் பில் கிளிண்டனும் அவருடைய மனைவி ஹிலாரி கிளிண்டனும் ஒரு படகு காரில் நியூயார்க்கில் பவனி வருகிறார்கள். காரின் முன் இருக்கையில் ஹிலாரி உட்கார்ந்திருக்கிறார், பின் இருக்கையில் ஜனாதிபதி இருக்கிறார். காருக்கு பெட்ரோல் தீர்ந்து விட்டது. ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து கார் நிற்கிறது. பெட்ரோல் நிரப்புகிறான் அலெக்சாண்டர் என்கிற ஊழியன்.
பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருக்கிற பொழுதே அவன் காரை உற்று கவனிக்கிறான். முன் இருக்கையில் ஹிலாரி இருப்பதை பார்த்து கண்ணாடியை தட்டினான். கண்ணாடி ஒரு இன்ச்சு இறக்கப்பட்டது. ஹிலாரியை பார்த்து ஹவாரி ஹிலாரி என்று கேட்டான். அவளை ஆம் ஃபைன், நீ எப்படி இருக்கிறாய் என்று அவள் திருப்பி கேட்டாள். ஐ ஆம் ஃபைன் என்றான் அலெக்சாண்டர். பெட்ரோல் நிரப்பப்பட்டது, கார் புறப்பட்டு போய்விட்டது. பின்னிருக்கையில் உட்கார்ந்திருக்கிற அமெரிக்காவின் ஜனாதிபதி ஹிலாரியிடத்தில் கேட்டான், ஹிலாரி, பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கிற ஒரு சராசரி ஊழியன் உன் பெயர் சொல்லி உன்னிடத்தில் நலம் விசாரிக்கிறான், நீ அவனுக்கு குளிர்ந்து பதில் சொல்லுகிறாய், அவனை முன்னும் பின்னும் தெரியுமா ஹிலாரி என்று கேட்டான். ஹிலாரி சொன்னால், முன்னும் பின்னும் தெரியுமாவா, என் வகுப்பில் ஒன்றாக படித்தவன், முதல் மதிப்பெண் பெற்றவன், நன்றாக பழகினான், காலம் எழுதிய கோலம், கடவுள் எழுதிய திருவிளையாடல், நான் அமெரிக்காவின் அதிபரின் வெள்ளை மாளிகையில் வசிக்கிறேன், அவன் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கிறான், இது கடவுளின் விளையாட்டு என்று அவள் சொன்னாள். அப்பொழுதுதான் கிளிண்டன் சொன்னான், நன்றாக படித்தான் பழகினான் என்று சொன்னாயே, உங்கள் பழக்கம் காதலாகி அது கல்யாணத்தில் முடிந்திருந்தால் உன் கதை என்னாகி இருக்கும், இன்றைக்கு யோசித்து பாருந்தான். அப்பொழுதுதான் ஹிலாரி ஒரு நமிட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு சொன்னாள், ஒன்றும் ஆகியிருக்காது, அவன் ஜனாதிபதி ஆகியிருப்பான், நீ பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து கொண்டிருப்பாய் என்று சொன்னான். ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. உங்களை பார்க்கிற பொழுது ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்த நான் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று ஏங்குகிறேன். ஆகவே வானம் எட்டும் தூரம்தான் என்கிற நம்பிக்கைக்கு கருவறையாக இருக்கிற பள்ளிக்கூடம் சன்பீம் மெட்ரிக் பள்ளி. இதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றுதி எந்த மன்றத்திலும் என்னால் சொல்ல முடியும். Life is real, life is earnest. வாழ்க்கை என்பது ஒன்றரடியில் பிறந்து ஆறடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல, நிலத்தில் விளைந்தவைகளை தின்று திரிந்து கதை முடிப்பதல்ல, உண்ட உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பிட்டதல்ல. வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்வதுதான். அந்த வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை என்பது வரலாற்றில் நம்மை பதிவு செய்வதுதான். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் நீங்கள், எதிர்நீச்சல் போடுகிற பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் நீங்கள், உங்களுக்கு ஒரு தரமான கல்வியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தாங்கள் தேடுகிற செல்வத்தையெல்லாம் உங்களுக்கு வாரி செலவழித்து இந்த கலைக்கூடத்தில் உங்களை படிப்பதற்கு 1000 கருவுகளோடு உங்கள் பெற்றோர்கள் அனுப்பி வைத்திருப்பார்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுதே ஒரு குறிக்கோளை கொண்டு கொள்ளுங்கள். பாலனாய் கழிந்த நாளும், பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும், மெலிவடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும், குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்றான் அப்பர் சுவாமிகள். வாழ்க்கையில குறிக்கோள் வேண்டும். அவன் ஒரு சிறுவன், மண்குடிசையில் பிறந்தவன், அவனுக்கு என்ன வேலை? குப்பை கூளங்கள், மலிந்து கிடக்கின்ற குப்பை மேடுகளிலே பழைய காகிதங்களை தேடி எடுத்து அதை பழைய பேப்பர் வாங்குகிற கடையிலே கொண்டு போய் விற்று அதிலே கிடைக்கக்கூடிய சொற்ப டாலரிலே கால் வயிற்றை நிரப்புவதை தவிர அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறொன்றும் இல்லை. ஒரு நாள் அவன் குப்பை மேட்டிலே பழைய காகிதத்தை பொறுக்கி கடையிலே கொண்டு விற்றுவிட்டு மாலை பத்திரிகை ஒன்று வாங்கி படிக்கிறான். மாலை பத்திரிகை வாங்கி படிக்கிற பொழுது ஒரு கருப்பு நீக்கிறோ கண்ணீர் சிந்தி கொண்டு போகிற புகைப்படம் போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து விட்டு அதுக்கு கீழே இருக்கிற செய்தியை படிக்கிறான். ஒரு வெள்ளை நிற திமிர் பிடித்த வெள்ளைக்காரன் கருப்பு நிறமுள்ள நீக்குறவை எட்டி உதைக்கிறான். எட்டி உதைக்கப்பட்டு நீக்குற கீழே விழுகிறான். விழுந்த வேகத்தில் எழுகிறான். என்னை ஏன் உதைத்தாய் என்று கேட்டான். நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றான் வெள்ளைக்காரன். அவன் உதைத்தது வலிக்கவில்லை, அவன் உரைத்தது வலித்தது. அப்படியா? நீங்கள் உதைப்பதற்காகவே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? உள்ளம் உடைந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் கொண்டு போய் மனு போட்டான். அவன் உதைத்தது வலிக்கவில்லை, அவன் உரைத்தது வலிக்கிறது.
நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நிறத்திமிரின் உச்சத்தில் நின்றவன் பேசினான். எனக்கு நியாயம் வேண்டும் என்றவன் நீதிமன்றத்தில் மனு கொடுத்தான். அவனுடைய மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அவனுடைய மனு கண்டுகொள்ளப்படவில்லை. ஒரு நாள் மிகுந்த கவலையோடு நீதிமன்றத்தின் கதவை தட்டி, எனக்கு பிறகு போடப்பட்ட மனுக்கள் எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது, என்னுடைய மனு மட்டும் நீங்கள் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று கேட்ட பொழுது அந்த நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதி சொன்னார், இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். நீதிமன்றமும் அவனை மனிதனாக மதிக்கவில்லை. நீதிமன்றமே அவனை மனிதனாக மதிக்காததால் நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்ட பொழுது அவன் கண்ணீர் சிந்திக் கொண்டு வீதி வழியே அழுது கொண்டு போகிறான். அந்த படம்தான் அந்த பத்திரிகை செய்தியிலே வந்திருந்தது. நீதிமன்றமே அவனை நிராகரித்து விட்டது. பானைக்கே பசித்து விட்டது, விசிறிக்கே வியர்த்து விட்டது, வேரிலே கொண்டு போய் விழுது வெந்நீரை ஊற்றுவிட்டது, நகத்தை செதுக்கி அழுக்கி அகற்ற வேண்டிய கத்தரிக்கோல் விரலை வெட்டி வேடிக்கை பார்த்து விட்டது, மலரை எடுத்து மாலை தொடுக்க வேண்டியவர்கள் இதழை கிழித்து சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி விட்டார்கள், ஆடுகளை காக்க வேண்டிய ஆதவர்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள், தாய்ப்பாலே நஞ்சாகிவிட்டது, காற்றாடியே கத்தியாகி மாறிவிட்டது, நீதிமன்றமே ஒரு மனிதனை நிராகரித்து விட்டது, நெஞ்சுடைந்தவன் அழுது கொண்டு போகிறான். இதை படித்துவிட்டு மண்குடிசையில் பிறந்த அந்த சிறுவன், குப்பை மேடுகளில் பழைய காகிதங்களை பொறுக்கி வாழ்க்கை நடத்துகிற அந்த சிறுவன், அந்த வஞ்சிக்கப்பட்ட சிறுவன் சொன்னான், ஓ கடவுளே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், ஓ மை காட், இஃப் ஐ காட் ஏ சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சூளுரைத்தான். அதற்கான கனவு கண்டான், அதற்கான சிறகுகளை விரித்தான். வாழ்க்கையில 17 முறை தோற்றான். 18வது முறை வெற்றி பெற்று வெள்ளை மாளிகை என்கிற மாளிகையில் வந்து உட்கார்ந்து அவன் முதலில் போட்ட கையெழுத்து கருப்பு நீக்ரோக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு கையெழுத்து போட்டான். அவனுடைய பெயர் தான் ஆபிரகாம் லிங்கன். ஒரு மண்குடிசையில் பிறந்தவன். வானம் அவனுக்கு 8 தூரமாக இருந்தது. கண்ணில் தெரிகிற வானம் மண்ணில் தெரிய வேண்டும். நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்டிருக்கிற நமக்கு இனிமேல் வாழ்க்கை மிகப்பெரிய சவாலாக இருக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது நமக்கு பொருத்தமாக வராது. நீ தட்டினாலும் திறக்காத கதவுகளை தட்ட வேண்டியது வரும், எதிர்நீச்சல் போட வேண்டியது வரும், சவால்களை சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும். எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு வர வேண்டும் என்றால், வானம் உங்கள் வாசலில் வந்து கதவை தட்ட வேண்டும் என்றால், வானம் 8 தூரமாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் அறிவை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? கேஷ். எல்லோருக்கும் பணம் தான் வேண்டும். நான் சொல்வது CASH கேஷ் அல்ல, KASH கேஷ். கேஷ் வேண்டும். கே ஃபார் நாலெட்ஜ், அறிவை விரிவு செய்யுங்கள். ஒரு படகோட்டியின் மகனாக பிறந்தவன் அப்துல் கலாம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் கால் வைத்து உணவிற்கு உத்தரவாதம் இல்லாமல் வாழ்ந்தவன் அப்துல் கலாம். வீடு வீடாக தினத்தந்தி ஏட்டை கொண்டு போட்டு அதிலே கிடைக்கிற காலனாவை வைத்து காலம் தள்ளிவன் அப்துல் கலாம். அன்னைக்கு வீடு வீடாக பேப்பரை போட்டான். இன்றைக்கு எல்லா நாட்டிலும் அவன் பெயரைத்தான் பேப்பரில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பெயர் அப்துல் கலாம். அவர் நாடாளுமன்றத்தின் அத்தாணி மண்டபத்தில் சொன்னார். நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டத்தில் அப்துல் கலாம் பேசினார். அவர் கல்வி பயிலுகிற காலத்தில் BSc பிசிக்ஸ் முடித்து படிக்க போன பொழுது ஜோசப் கல்லூரி, திருச்சி ஜோசப் கல்லூரியில் எக்ஸாம் பீஸ் கற்றுவதற்கு அவருக்கு வசதி இல்லை. அவருடைய உடன் பிறந்த சகோதரி ஹஜரா கல்யாணம் செய்து கொடுத்த தமக்கை கையிலே கிடந்த பொன் வளையலை கலட்டி கொடுத்து அதை விற்றுத்தான் அவர் அன்றைக்கு எக்ஸாம் பீஸ் கட்டினார். அதை அவர் ஞாபகத்தில் வைத்திருந்தார். என் பெருமைக்குரிய பிள்ளை செல்வங்களே, அவர் அமெரிக்க இந்தியாவினுடைய ஜனாதிபதி என்கிற தங்கச்சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு படகோட்டியின் மகனாக பிறந்து அறிவியலின் சிகரத்தை தொட்டு
அந்த உயரத்திற்கு வந்ததற்கு பிறகு நாடாளுமன்றத்தின் சன்னிதானத்தில் கூட்டு கூட்டத்தில் பேசினார். நேற்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். என் கனவில் கவிதை ஒன்று மலர்ந்தது. அந்த கவிதையை என் தாய் தமிழில் எழுதினேன். நான் தாய் தமிழில் எழுதிய கவிதையை உங்கள் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் என்று நாடாளுமன்றத்தின் சன்னிதானத்தில் தமிழிலே அந்த கவிதையை படித்தார். கவிதை வேறொன்றுமில்லை, நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் சிகரம், நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் புதையல், பெரும் கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவு. என்னுடைய சிகரத்தை, என்னுடைய புதையலை, என் அமைதிக்கான தீவை நானே தேடி கண்டடைவதற்குரிய வல்லமையை காலமே எனக்கு தா, உன்னோடு நான் கைகுலுக்கிக் கொள்கிறேன் என்று நாடாளுமன்றத்தில் தமிழிலேயே அவன் அந்த கவிதையை படித்தான். எனக்கு தெரிந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதி என்கிற அரியாசனத்தில் இருந்து அன்னை தமிழுக்கு சரியாசனம் தந்த முதல் ஜனாதிபதி அப்துல் கலாம் என்கிற ஜனாதிபதி தான். ஆகவே நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள் சிகரங்களை நோக்கி, தேடிக்கொண்டே இருங்கள் புதையலை தேடி. ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஓட்டம் நிற்கக்கூடாது. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் சிகரம் என்று கேட்டான். ஓடிக்கொண்டே இருந்தான் அபிரஹாம் லிங்கன். அவனுடைய ஓட்டத்தின் விளைவாக இன்றைக்கு அவன் இந்தியாவின் உயர்ந்த பொறுப்பென்கிற ஜனாதிபதி ஆசனத்தில் வந்து உட்கார்ந்திருந்தான். எந்த நேரத்திலும் அவன் எளிமையை விட்டுவிடவில்லை. இன்னொன்றை சொல்லுகிறேன், நாலெட்ஜ், கே ஃபார் நாலெட்ஜ், அறிவை விரிவு செய்வதற்கு இரவெல்லாம் கண்விழித்திருந்து படித்து, தேட வேண்டியதை தேடி, குறிப்பெடுக்க வேண்டியதை குறிப்பிடித்து, மனனம் செய்ய வேண்டியதை மனனம் செய்து, ஒழுங்குபடுத்த வேண்டியதை ஒழுங்குபடுத்தி, வரிசைப்படுத்தி, அதை தேர்விலே எழுதுவது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் உங்களினுடைய நெஞ்ச கருவறையில் சேமித்து வைக்க வேண்டும். அந்த அறிவை நீங்கள் விரிவு செய்கிற பொழுது உலகத்தில் திறக்க முடியாத கதவுகள் யாருக்கு திறக்கிறதோ இல்லையோ, சன்பி மெட்ரிக் பள்ளியில் படித்த பிள்ளை செல்வங்களுக்கு எல்லா கதவுகளும் திறக்கும், திறந்திருக்கிறது என்கிற நிலைமைக்கு நீங்கள் ஆளாக வேண்டும். எந்த நிலையிலும் உங்களினுடைய ஒழுக்கத்தை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்டிருக்கிற இந்த சமூகத்தில் போக பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றாக எல்லாவற்றையும் அனுபவிக்க துடிக்கிற இந்த ஊடக உலகத்தில் இன்னார் இனியார் என்று பேதம் இல்லாமல் பழகி தீர வேண்டிய ஒரு கால சூழலில் நாம் இதுவரை பேணி பாதுகாத்து வந்த மரபார்ந்த அடையாளங்கள் எல்லாம் நாம் கண்ணுக்கு முன்னாலேயே காணாமல் போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், the world is global village, உலகம் உள்ளம் கையில் உட்கார்ந்து வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில், அறிவை விரிவு செய்ய போன இடத்திலே பல பேர் ஒழுக்கத்தை இழந்துவிட்ட காரணத்தினாலே அந்த இலக்கை எட்ட முடியாமல் தோற்று போனார்கள். ஒழுக்கத்தை இழந்து விடாதீர்கள். இந்தியாவினுடைய விடுதலை போரில் கொள்ளை கொடி விரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வெஞ்சமறு புரிந்த காலகட்டம், வீரர்களும் தீரர்களும் களமாடிய காலகட்டம், ஆதிக்கத்தின் அடையாளமாக இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் ஆட்சி அவர்களை சுட்டுக் கொல்ல வேண்டும், ஆதிக்கத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஒரு இளைஞன் வாங்கிநாதன் என்பவன் கையில் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனிலே பிரிட்டிஷ் கலெக்டர் ஆட்சி அவர்களை சுட்டுக் கொன்றான். என் பிள்ளை செல்வங்களே, அவரை சுட்டுக் கொண்டு விட்டு அடுத்த நிமிடத்தில் அவனும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தான். அவன் தற்கொலை செய்து கொள்வதற்காக அந்த ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலில் தற்கொலை செய்து கொள்வதற்காக கழிவறைக்கு போனான். அந்த கழிவறையின் வாசலில் லேடிஸ், பெண்களுக்கு என்று போடப்பட்டிருந்தது. ஒரு நிமிடத்தில் அவன் சாக போகிறான், அடுத்த நிமிடத்தில் அவனை மரணம் அரவணைக்கப் போகிறது. சாக வேண்டும் என்றவன் முடிவெடுத்து விட்டான். லேடிஸ் என்று போடப்பட்டிருந்த மாத்திரத்தில் அந்த கழிவறைக்குள் அவன் கால் வைக்க விரும்பவில்லை. திரும்ப வருகிறான்.
ஆண்களுக்கான கழிவறை எங்கே என்று தேடி மரணத்தை முத்தமிடுகிற பொழுது கூட ஒழுக்கம் என்கிற மாண்பை இழந்துவிடக் கூடாது என்கிற நிலைமையில் அன்றைக்கு வாங்கியநாதன் இருந்தான். அறிவினுடைய சிகரத்தை தொட்டுவிட்டு ஒழுக்கத்தை தொலைத்து விடுவோமானால் நாம் அந்த இலக்கை எட்ட முடியாது. இதை வாழ்க்கையில் நான் பின்பற்றி வருகிறேன் இந்த நிமிடம் வரைக்கும். இல்லாவிட்டால் வர முடியாது, அந்த இடத்திற்கு நாம் வந்து சேரவே முடியாது. ஒரு குறிக்கோளை நாம் வைத்துக் கொள்கிறோம், குறிக்கோளை எட்டுவதற்கு இந்த சமூகத்தில் ஆயிரம் தடைகள் இருக்கிறது. நான் பள்ளியில், நான் கல்லூரியில் மாணவனாக இருந்த பொழுது நான் சந்திக்க முடியாத எல்லா கேடுகளையும் நீங்கள் சந்தித்து தீர வேண்டிய காலகட்டத்தில் பிள்ளை செல்வங்களாக இந்த கருவறைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆட்டிடியூடு, கே ஃபார் நாலெட்ஜ், ஏ ஃபார் ஆட்டிடியூடு, எஸ் ஃபார் ஸ்கில், திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் வளர்த்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் சொல்லித் தருவார்கள், தேர்வுக்குரியதை மட்டும்தான் சொல்லித் தருவார்கள். ஹரிகோபாலன் அவர்கள் இது எங்கள் பள்ளியினுடைய லேப் என்று சொல்லி அந்த லேபை எனக்கு காண்பித்தார். இங்கே ஒரு நல்ல நூலகம் இயங்குகிறது, தேவைப்பட்ட நூல்களை மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய நிலைமையில் இந்த பள்ளியில் வசதியும் வாய்ப்பும் உள்ள பள்ளியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தேடுங்கள், நிறைய படியுங்கள், உங்கள் திறமைகள் அனைத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு சராசரி ஆட்டோ ஓட்டுநகரவருடைய மகள்தான் இன்றைக்கு இந்தியாவில் சிஏ தேர்வில் முதல் இடத்தில் பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கிறார். ஆட்டோ ஓட்டுகிற தொழிலாளியின் பிள்ளை அவள். இந்தியாவில் சிஏ தேர்விலே அவள் முதலில் இருக்கிறாள். கடைசி வரைக்கும் போய்விட்டு சில பேர் கடைசி நிமிடத்தில் பின்வாங்கி விடுவார்கள். 8ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும், 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரும் பொழுது சோர்வு வந்துவிடும். படிச்சாச்சு, எல்லாம் தெரியுமே, இனி என்னன்னு இருந்துட்டோம்னு சொன்னா அந்த இலக்கை நாம் எட்ட முடியாது. 1952 கேடலினோ அமெரிக்காவில், கேடலினோ கடற்கரைந்து கலிபோர்னியா வரைக்கும் நீந்தணும். அவள் ஒரு பெண்மணி, நீந்தினாள் ஃபிளாரன்ஸ் சேட்விக், 100 மணி நேரம் நீந்தினாள். அந்த கேடலினோ கலிபோர்னியா கடற்கரையை ரெண்டு கரைகளையும் தொட்டு நீந்திய முதல் பெண்மணி உலகத்தில் அவள்தான். 100 மணி நேரம் நீந்தியவள் கடைசி நிமிடத்திலே களைத்து போனாள். பனி படலம் அவள் கண்ணுக்கு தெரிந்தது. என்னை தூக்குங்கள், என்னை தூக்குங்கள் என்று வானமதுர கத்தினாள். அவள் எப்படியாவது முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று மிகுந்த கனவுகளோடு அந்த படகிலே இருந்த அவளுடைய தாய், பெற்ற தாய், வந்துவிட்டது மகளே, வந்துவிட்டது, கொஞ்சம் கூட நீ நீந்து நீந்து என்று சொல்லுகிறார்கள் படகில் இருந்து கொண்டு. இல்லை, என்னை தூக்குங்கள் என்கிறார்கள். கடலிலே சுறா மீன்கள், படகில் இருந்து கொண்டே ஒருவன் துப்பாக்கி எடுத்து சுடுகிறான், சுறா மீன்களை சுட்டு சுட்டு விரட்டுகிறான். அவளுக்கு பாதுகாப்பாக படகிலே அவளுடைய பயிற்சியாளரும் பெற்ற தாய் வருகிறார்கள். பனிப்படலும் அவள் கண்ணை மறைக்கிறது, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, குளிர் வாட்டுகிறது, கொத்தி தின்னுகிறது குளிர், என்னை தூக்குங்கள் என்று அவள் கத்துகிறாள். அரை மணி நேரத்தில் கரை சேர்ந்து விடலாம், அவள் தாக்கு பிடிக்கவில்லை. என்னை தூக்குங்கள் என்று கதறி எழுத மாத்திரத்தில் அவள் உயிருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று ஃபிளாரன்ஸ் சாட்விக்கை தூக்கிவிட்டார்கள். வந்தால் அரை நிமிடத்தில் கரை வந்துவிட்டது. கரைக்கு வந்த பொழுது கதறி அழுதாள் சாட்விக், ஐயோ தவறு செய்து விட்டேனே, ஒரு பெரிய தவறு இழைத்து விட்டேனே. 100 மணி நேரம் கேடலினோலுவில் இருந்து கலிபோர்னியா வரைக்கும் நீந்திய நான், இந்த இங்கிலீஷ் கால்வாயை கடந்த நான், ஒரு அரை மணி நேரம் கூட நான் நீந்தி இருந்தால்
நான் இந்த சாதனையை செய்து முடித்தவர்களின் வரிசையில் எனக்கு ஒரு இடம் கிடைத்திருக்குமே என்று கதறி அழுதாள். ஒரு கப் டீ குடித்து கொண்டு மிகுந்த உற்சாகத்தோடு அவள் 2 மாதம் கழித்து மீண்டும் பயிற்சி பெற்று அதே கடலில் கேடலினுள்ளவர்ந்து கலிபோர்னியா வரைக்கும் நீந்தினாள். பனிப்படலம் அவள் கண்ணை மறைத்தது. சுறா மீன்கள் அவளை கொத்தி தின்ன சுற்றி வளைத்தன. ஈரக்காற்று அவளை துன்புறுத்தியது. பல சவால்களை கடலில் சந்தித்தாள். அன்றைக்கு பனிப்படலம் மறைத்தது. இன்றைக்கு மலையே மறைத்தாலும் நான் அந்த இடத்தை எட்டியே தீருவேன் என்று நீந்தி அந்த இலக்கை எட்டி உலகத்தினுடைய முதல் பெண்மணி என்கிற பெயரை ஃப்ளாரன்ஸ் சாட்விக் பெற்றாள். வானம் அவளுக்கு 8 தூரமாக இருந்தது. கடைசி நேரத்தில் பின்வாங்கிட கூடாது, அந்த ஸ்கோருக்கு வரணும், அந்த லிமிட்டை தொடணும். அது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எந்த துறையிலாவது முத்திரை பதிக்க வேண்டும் என்று கனவை வளர்த்து கொண்டு அதனுடைய கடைசி தருணத்திலே நாம் கால் சிரிக்கி விட்டோம் என்றால் அந்த இலக்கை நாம் எட்ட முடியாது. எட்மண்ட் ஹிலாரி அவன் தான் முதல் முதலில் எவரெஸ்டை தாண்டியவன். அவன் முதன் முதலாக எவரெஸ்ட தாண்ட முடியல, தோற்று போனான் முதல்ல. அப்ப அவன் எவரெஸ்ட் சிகரத்தை பார்த்து எட்மண்ட் ஹிலாரி சொன்னான், எவரெஸ்ட் உன்னுடைய உயரம் அவ்வளவுதான், எந்த காலத்திலும் இனிமேல் உன்னுடைய உயரம் 1 இன்ச் கூட போவதில்லை, ஆனால் என்னுடைய உயரம் கூடும். ஏனென்றால் என் முயற்சி இனிமேல் கூடும் பொழுது என்னுடைய உயரம் கூடத்தான் செய்யும். உன்னை தாண்டியே தீருவேன் என்று சொல்லி அவன் தாண்டினான், எட்மண்ட் ஹிலாரி. ஆகவே இந்த உலகம் இவ்வளவுதான். உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஆற்றலும் அளக்க முடியாதது. அதை வளர்த்தெடுக்குமானால் இந்த உலகத்தில் உங்கள் பெயரை நீங்கள் வரலாற்றில் வரவு வைக்க முடியும். அதற்கான சூழல் இங்கே கனிந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். இப்பொழுது நீங்கள் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீங்களா, 2 கால் கிடையாதவனுக்கு, 2 கால் இழந்தவன், 1 வயசாக இருக்கும் பொழுதே அவனுடைய 2 கால்களும் துண்டிக்கப்பட்டு விட்டன. ஆனால் 4x400 ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் 2 கால்களை இழந்தவன் செயற்கை கால்களை பிளேடுகளை பொருத்திக் கொண்டு ஓடுகிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். கால்களை இழந்தவன் 1 வயதாக இருக்கும் பொழுதே கால்கள் துண்டிக்கப்பட்டவன் ஆஸ்கார் பிஸ்டோரியல் அவன் பெயர், ஓடுகிறான். ஊனமுற்றவர்களுக்காக விளையாட்டு பந்தயத்தில் இல்ல, ஒலிம்பிக் பந்தயத்தில் விருது பெற்றார்கள் என்றால் 4 பேரில் ஒருவன் 2 கால்களை இழந்த ஆஸ்கார் பிஸ்டோரியல் என்று வரலாறு பேசுகிறது. அந்த ஒலிம்பிக் காட்சியை பார்த்து நான் மெய்மறந்து உட்கார்ந்திருந்தேன். ஒரு பிளேட காலில் பொருத்திட்டு அந்த இடத்திற்கு வந்து விட்டானே. 2 வயசாக இருக்கும் பொழுது தந்தை தாயை இழந்துட்டான். அவனுக்கு பேர் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங். அமெரிக்காவில் டெக்சாஸில் பிறந்தவன். 2 வயசாக இருக்கும் பொழுது அம்மா அப்பாவை இழந்துட்டான். குடும்பமும் சரியாக வாய்க்கவில்லை. நீச்சல், ஓட்டம், சைக்கிள் பந்தயம் அப்படின்னதுக்கு பேரு, அதுல பயிற்சி பெற்றான், பல பரிசுகளை வென்றான். ஆனால் அவனுடைய கனவு என்ன தெரியுமா, த டூர் டி பிரான்ஸ், பிரெஞ்சு நாட்டினுடைய எல்லையை சுற்றி 3800 கிலோமீட்டரை 21 நாட்கள் தாண்டணும். 21 நாட்களில் 3800 கிலோமீட்டர் பிரெஞ்சு நாட்டினுடைய எல்லையை சுற்றி அவன் தாண்டி வர வேண்டும். 3 முறை எவரெஸ்டை தொடுவதற்கு அது சமம். அதற்காக அவன் பயிற்சி பெறுகிறான், லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங். பயிற்சி பெறுகிற அன்றைக்கு ஒரு நாள் கீழே விழுந்து விட்டான். மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள்.
பரிசோதித்து பார்த்த பொழுது அவனுக்கு பிளட் கேன்சர், இரத்த புற்றுநோய், கோமா நிலைமைக்கு அவன் வந்துவிட்டான். தொடர் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. கண் விழித்தான், ஒரு நாள் கண் விழித்தான், நாக்கு அசைந்தது. டாக்டரிடத்தில் சொன்னான், நான் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக பிழைக்க விரும்பவில்லை. டூர் டி பிரான்சில் தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என்பதற்காகவே பிழைக்க விரும்புகிறேன், என்னை காப்பாற்றுங்கள் டாக்டர் என்றார். தொடர்ந்து சிகிச்சை கொடுத்தார்கள். பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டவன் பிறகு அவனுக்கு கல்லீரல் பழுதுபட்டு விட்டது. பிறகு மாரடைப்பு, இதயம் சீராக இயங்கவில்லை. டாக்டர்கள் அவனுக்கு தேதி குறித்து விட்டார்கள். இனிமேல் இவன் எதையும் சாதிக்க முடியாது என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் என்கிற வீரன் மனதிற்குள் நினைத்து கொண்டான், இந்த சாதனையை ஒரு நாள் செய்து தீர வேண்டும் என்று. ஒரு நாள் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று உற்சாகத்தோடு எழுந்தான். டூர் டி பிரான்ஸ் 3800 கிலோமீட்டர் கடந்தான், ஓடினான். 1995 2002 வரை 7 வருட காலம் அந்த லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல் பரிசை வாங்கி கொண்டே இருந்தான். 7 வருஷம் தொடர்ந்து முடியும். வானம் அவனுக்கு 8 தூரமாக இருந்தது. பெற்ற தாய் குழந்தை பிறந்தவுடன் ஆற்றுல கொண்டு விட்டுட்டார். சூரிய பகவானோடு தொடர்பு கொண்டு பெற்ற குழந்தை ஊர் பிழைக்கும் என்ற அஞ்சு ஆற்றிலே கொண்டு குழந்தை அனாதையாக விட்டாள். ஒரு பெட்டியில் வைத்து விடப்பட்ட அந்த குழந்தையை ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்தான். கர்ணன் என்று பெயர் சூட்டினான். தேரோட்டியால் வளர்க்கப்பட்ட பிள்ளை, கர்ணன் என்று பெயர் சூட்டப்பட்டு தேரோட்டியால் வளர்க்கப்பட்ட பிள்ளைக்கு தேரோட்டி சொன்னான், கவலைப்படாதே, உன்னை ஒரு நாள் நான் தேரோட்டி ஆக்குகிறேன் என்றான். அப்பொழுது கர்ணன் சொன்னான், என்னுடைய லட்சியம் தேரோட்டி ஆவதல்ல, என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா? மணிமுடி தரித்திருக்கிற ஒரு மன்னன் ஒரு நாள் எனக்கு தேரோட்ட வேண்டும். நான் தேரோட்டி ஆவதல்ல என் லட்சியம், ஒரு மன்னன் எனக்கு தேரோட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் சூளுரைத்தான். காலங்கள் தோலுரித்தன. அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் கற்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்னார் இனியார் என்று இல்லாமல் ஹரிகோபாலன் உங்களுக்கு இந்த பள்ளியில் பயில்வதற்கு அனுமதி தருகிறார். மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டாய், தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றாய், எல்லோருக்கும் கல்வி அன்றைக்கு கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. நீ யார்? உன்னுடைய தந்தை என்ன? உன் குலம் யாது? உன் கோத்திரம் யாது? உனக்கு இங்கே கல்வி பயில்வதற்கு அனுமதி இல்லை என்று அவனை எல்லா இடங்களிலும் நிராகரித்தார்கள். ஆனால் அவன் கல்வியை தேடினான், கல்வியை கற்றான், எப்படியோ வில்வித்தையிலே பயிற்சி பெற்றான். அர்ஜுனனோடு மோதத்தையார் என்று அறிவித்தான். அர்ஜுனனோடு மோதத்தையார் என்று அறிவிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சுக்கராச்சாரியார் அவனுடைய குலம் பெயர் சொல்லி அவனை அவமதித்தார். அவமதிக்கப்பட்ட அவனுக்கு ஒரு நண்பன் வாய்த்தான், அவனுடைய பேர் துரியோதனன். அவமதிக்கப்பட்ட உன்னை அங்க தேசத்தின் அரசனாக்குகிறேன் என்று கர்ணனை அங்க தேசத்தினுடைய அரசனாக்கி விட்டான் துரியோதனன். ஒரு தேரோட்டியால் வளர்க்கப்பட்டவன், தாயாலே பெட்டியில் வைத்து ஆற்றில் விடப்பட்ட அனாதை, எந்த பள்ளியிலும் பயிலுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டவன் அங்க தேசத்தினுடைய அரசனாகிவிட்டான். அப்பொழுதுதான் அவனுடைய நண்பன் துரியோதனன் கேட்டான், வாழ்க்கையில் உன்னுடைய லட்சியம் நிறைவேறிவிட்டதாடா கர்ணா? போதுமா, போதுமான்னு கேட்டான். அவன் சொன்னான், நான் மன்னன் ஆவதில்லை, என்னுடைய லட்சியம் ஒரு மன்னன் எனக்கு தேரோட்ட வேண்டும், அதுதான் லட்சியம், அது இன்னும் நிறைவேறவில்லைன்னான். துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? சல்லியன் என்கிற மகாராஜாவை போய் பார்த்து என்னுடைய நண்பன் கர்ணனுக்கு தேரோட்டணும்னா. அவன் சொன்னான், என்னை விட ஒரு சின்ன சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி, அவனுக்கு போய் நான் தேரோட்டணுமா? அதெல்லாம் முடியாது. என்னை விட சின்ன சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திக்கு நான் எப்படா தேரோட்ட முடியும்?
உன் நண்பங்கிறதுக்காக என்ன வேலையும்னாலும் என்ன சொல்லிடுவியா அப்படின்னு சல்லி என்னவன் சண்டைக்கு போனான் துரியோதனன். அப்பந்தான் துரியோதனன் பேசினான், தன்னை காட்டிலும் தகுதி குறைந்த அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணனே தேரோட்டினால் என் நண்பன் கர்ணனுக்கு நீ தேரோட்டினா என்னடா குறைஞ்சி போகும்னு கேட்டதும் அதில் சமாதானமாகி கர்ணனுக்கு தேரோட்டுவதற்கு மாமன்னன் சல்லியன் முடிவெடுத்து தேரில் வந்தான். அந்த தேரில் கர்ணனை உட்கார வைத்து மகாராஜா சல்லியன் தேரோட்டினான். ஒரு தேரோட்டியின் மகனாக பிறந்து ஒரு மன்னன் தேரோட்ட வேண்டும் என்று கனவு கண்ட கர்ணனுடைய கனவு அன்றைக்கு நனவானது. வானம் அவனுக்கு எட்டும் தூரமாக அன்றைக்கு தான் வந்தது. வந்துடும், முடியும். கடுமையான பயிற்சியும் கடுமையான முயற்சியும். ஒரு ஆங்கில கவிதை, The wood is lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு நிறைய இருக்கு. அடர்ந்த காடுகள், உயர்ந்த மலைகள், உயர்ந்த மலையின் உச்சியில் இருந்து ஓடி வருகின்ற அருவிகள், பாய்ந்து செல்லுகிற ஆறுகள், அதிலே படகிலே நீந்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள், துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள், ஆகா தோகை விரித்தாடுகிற மயில்கள், குக்கி குக்கி என்று கூவுகிற குயில்கள், வானம் முழுவதும் நட்சத்திரங்கள், இந்த உலகத்தின் அழகை அள்ளி பருகுவதற்கு ஆயிரம் வாய்ப்புகள் எனக்கு இருக்கின்றன. ஆனால் அதை அள்ளி பருகுவது என்று முடிவெடுத்துவிட்டு அதிலேயே கவனம் செலுத்திவிட்டால் கடை தேர முடியாதவரை காப்பாற்றுவதற்கு நான் கொடுத்த வாக்குறுதி என்னாகும்? ஆகவே நான் இனிமேல் தூங்கப் போவதில்லை, என் லட்சியம் நிறைவேறும் வரை நான் தூங்க மாட்டேன் என்று சொன்னான் அந்த கவிஞன். அவன் பெயர் ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஹரிகோபாலன் பள்ளி வளாகத்தினிடத்தில் சுற்றி காண்பித்து இது அம்பேத்கர் பிளாக் அப்படின்னார். நடுநேசி நள்ளிரவு ஒரு மணி அளவில் ஒரு பத்திரிகையாளன் அம்பேத்கர் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது, போய் கதவை தட்டினான். அம்பேத்கர் கதவை திறந்தார். அவர் எதையோ எழுதி கொண்டிருந்தார். பத்திரிகையாளர் கேட்டார், பத்திரிகையாளரை பார்த்து அம்பேத்கர் கேட்டார், பிளீஸ் கமான், பிளீஸ் சிட் டவுன், இந்த நள்ளிரவு நேரத்தில் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டான். பத்திரிகையாளன் சொன்னான், இதே நள்ளிரவு நேரத்தில் மகாத்மா காந்தி தூங்குகிற இடத்திற்கு போனேன், நல்ல அயர்ந்து தூங்குகிறார். இதே நள்ளிரவு நேரத்தில் முகமது அலி ஜின்னா தூங்குகிற இடத்திற்கு சென்றேன், குரட்டை விட்டு தூங்குகிறார். அதே நள்ளிரவு நேரத்தில் உங்களை வந்து பார்க்கிறேன், நீங்கள் விழித்திருந்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள் ஏன் என்று கேட்ட பொழுது அம்பேத்கர் சொன்னார், இந்தியாவிற்கு விடுதலை வேண்டும் என்று அவர் கேட்டார், கேட்டது கிடைத்து விட்டது, தூங்குகிறார். பாகிஸ்தான் பிரிய வேண்டும் என்று ஜின்னா விரும்பினார், அவருடைய விருப்பம் நிறைவேறிவிட்டது, அவர் தூங்குகிறார். நான் இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கண் விழிக்க வேண்டும் என்று கேட்டேன், அவர்கள் தூங்குகிறார்கள், ஆகவே நான் விழித்திருக்கிறேன் என்றார். அவேர்னஸ், ஒரு விழிப்பு எப்பொழுதும் உங்களோடு சொந்தம் கொண்டாடி கொண்டே இருக்கட்டும். இதுல லீவ் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விடுமுறை விடலாம், ஆனால் உங்கள் முயற்சிக்கு விடுமுறை கிடையாது. எந்த காலத்திலும் உங்களுக்கு விடுமுறை இல்லை. தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள். எங்கே இருக்கிறது என்று சிகரம் தேடிக்கொண்டே இருங்கள். கிடையாது, நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள். 8 வயசு அவளுக்கு பேர் டஸ். அவளுக்கு 1.5 வயதில் ஒரு தம்பி, அவனுக்கு பேர் ஆண்ட்ரூ. 8 வயசு டஸ்ஸுக்கு 1.5 வயசு தம்பி. நம்பிக்கை தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆனால் அவளுக்கு அப்பாவுக்கு வாட்ச்மேன் போஸ்ட், ஒரு வீட்டில் காவல்காரன் வேலை, மிக குறைந்த சம்பளம், ஒரு ஓட்டு வீட்டில் அவர்கள் குடியிருக்கிறார்கள், 2 குழந்தைகள். அந்த குறைந்த டாலரில் மாவும் டால் பருப்பு வாங்கி
ரொட்டி சுட்டு தின்று தண்ணீர் குடிப்பார்கள், அவ்வளவுதான் வசதி. ஆனால் 1.5 வயசு ஆண்ட்ரூவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, மயங்கி விட்டது அந்த குழந்தை. டாக்டரிடத்தில் எடுத்து சென்றார்கள். டாக்டர் சொன்னார், இவன் மூளையில் ஒரு கட்டி இருக்கிறது, இந்த கட்டியை அகற்ற வேண்டும், அதற்கு $100,000 செலவாகும். ஒரு லட்சம் டாலரை பார்த்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதியுங்கள் என்றார்கள். 1.5 வயது குழந்தையை எடுத்துக்கொண்டு தந்தையும் தாயும் அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தார்கள். அந்த ஒட்டு வீட்டில் குடியிருந்தவர்கள் எங்கே இனிமேல் குடியிருக்க முடியாதென்று அதை காட்டிலும் ஒரு சின்ன குடிசையில் போய் குடியேறினார்கள். காலை உணவை தவிர்த்தார்கள், இரவு உணவையும் தவிர்த்தார்கள். கணவனும் மனைவி வேலை செய்தார்கள், காசு தேடுகிற முயற்சியில் இறங்கினார்கள். $100,000 நாம் எங்கே போவோம் என்று சொல்லிவிட்டு அவள் தகப்பன் சொன்னான், ஏதாவது அதிசயம் நடந்தால்தான் ஆண்ட்ரூவை காப்பாற்ற முடியும், அதிசயம் இனி நமக்கு எங்கே கிடைக்கும் என்று அந்த தகப்பன் சொன்னான். இதை 8 வயது குழந்தை டஸ் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவள் ஒவ்வொரு டாலராக ஒவ்வொரு சென்ட்டாக சேமித்து வைத்திருந்த தன்னுடைய உண்டியலை உடைத்து பார்த்தாள். அதில் $1.11 இருந்தது. எடுத்துக்கொண்டு அந்த நகரத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் இங்கே அதிசயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா. அந்த மெடிக்கல் ஸ்டோர் உரிமையாளர் சிக்காகோவில் இருந்து வந்து அவருடைய தம்பியிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அதிசயம் கிடைக்குமாவா, கெட் அவுட், அதிசயம் கிடைக்குமாவா, வேற வேலை இல்லை, நீ யார், வெளியே போ அப்படின்னு அவன் விரட்டினான் முதலாளி. அவள் திருப்பியும் கேட்டாள், எனக்கு அதிசயம் வேண்டும். இல்லை, சிக்காகோவில் இருந்து வந்த என் தம்பியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், வெளியே போ என்றான். நானும் என் தம்பிக்காகத்தான் உங்களிடம் பேசுகிறேன், அதிசயம் கிடைக்குமா, நான் காசு தருகிறேன் என்று திரும்பவும் சொன்னாள். அப்பொழுதுதான் அந்த கடை முதலாளியினுடைய தம்பி, என்ன அதிசயம் வேண்டும் உனக்கு என்று கேட்ட பொழுது, என் தம்பிக்கு உடல்நலம் சரியில்லை, $100,000 ஆகும் என்று சொன்னார்கள், அதிசயம் ஏதாவது நடந்தால்தான் கிடைக்கும் என்று என் அப்பா சொன்னார், அந்த அதிசயம் இங்கே இருக்கிறதா என்று கேட்க வந்தேன் என்று 8 வயசு டெஸ் அழாத குறையாக அங்கே முறையிட்ட பொழுது அந்த கடை உரிமையாளருடைய தம்பி, அவனுடைய பேரும் ஆம்ஸ்ட்ராங் தான், அவன் டாக்டர், அவர் பெரிய நரம்பியல் நிபுணர், அதுவா உனக்கு வேண்டும், வா என்று 8 வயசு டெஸ்ஸை கரம் பற்றி கொண்டு அவர்கள் குடிசைக்கு வந்து அவருடைய நண்பர் நிர்வகிக்கிற மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை எடுத்து சென்று தொடர்ந்து 35 நாட்கள் தொடர் சிகிச்சையும் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ஆண்ட்ரூ உடல் நலம் பூரண குணம் ஏறிவிட்டான். நாளைக்கு டிஸ்சார்ஜ். ஆண்ட்ரூவினுடைய தாயும் தந்தையும் கவலையோடு இருக்கிறார்கள், எவ்வளவு ரூபாய் கேட்பார்கள் என்று தெரியாது. அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் எழுதி கொடுத்தாச்சு. அவன் தாயும் தந்தையும் கேட்டார்கள், எவ்வளவு ரேட் என்று கேட்டால அந்த டாக்டர் சொன்னார், இந்த அதிசயத்தின் விலை $1.11, அதுதான் டெசிட் இருந்தது. இந்த அதிசயத்தின் விலை $1.11. டெசிட் என்ன இருந்தது, $1.11 மட்டுமா இருந்தது, நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருந்தால் வானம் எட்டும் தூரம்தான் என்பதை 8 வயசில் டஸ் நிரூபித்து காட்டினார். ஆகவே தொடர்ந்து முன்னேறுங்கள், தொடர்ந்து தேடுங்கள். நாசா என்கிற விண்வெளி கூடத்தில் விந்தை புரியக்கூடிய மாணவர்கள் அனைவரும், இளைஞர்கள் அனைவரும் நமது இந்திய நாட்டை சார்ந்தவர்கள். கோடிகளை தேடுகிற பில்கேட்ஸ் சொன்னான், நாசா விண்வெளி கூடத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கே வந்து பயிற்சியும் வேலையும் பார்க்காவிட்டால் நாசா விண்வெளி கூடத்தை நான் இழுத்து மூட வேண்டியது வரலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தால் இந்த விண்வெளி கூடத்தை இந்தியாவில் கொண்டு இயக்க வேண்டியது வரும் என்கிற அளவிற்கு இந்தியா அறிவாளிகளின் பூமியாக இருந்தது. பில்கேட்ஸ் இதை அங்கீகரித்தான். உலகம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள்
கோடி தேடுகிறார்கள், கொடி நாட்டுகிறார்கள். ஆனால் இந்த தாய் நாட்டில் 56% பிள்ளைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய சுதந்திரம், லிபர்டிக்கு இன்றைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இயற்கை வளங்கள் இன்றைக்கு சூறையாடப்படுகின்றன. கனிம வளங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே களவு போகிறது. எல்லாவற்றையும் நாம் இழந்து கொண்டு வருகிறோம். பொட்டு வைத்த மாடு இல்லை, பூமணக்கும் சாமி இல்லை, நட்டு வைத்திருக்கிற அரிவாள் இல்லை, நகைத்திருக்கும் சூரியன் இல்லை, சுட்டு வைத்த பலகாரம் இல்லை, சூழ்ந்து நிற்கும் உறவில்லை, இட்டு வைத்த கோலம் இல்லை, எடுத்துக்கட்டும் ஆடை இல்லை, தொட்டு வைத்த நாற்றில்லை, தொடர்ந்து வருகிற மகசூல் இல்லை, கொட்டி வைக்க பத்தாயம் இல்லை, குடிவிளங்க வெள்ளாமை இல்லை என்று இல்லை 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 என்கிற அளவிற்கு நாம் எல்லாவற்றையும் இழந்து வருகிற காலகட்டத்தில் இந்த மண்ணின் மரபார்ந்த நம்பிக்கையில் இந்த மண் பயனுற வேண்டும் என்று கனவு கண்டு அந்த கனவுகளுக்கு சிறகுகள் வையாரிப்பதற்கு எல்லா சிறகுகளையும் சன்பீம் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை வாழ்ந்து காட்டுங்கள். உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் நான் சன்பீம் பள்ளியில் பயின்ற மாணவன், நான் சன்பீம் பள்ளி தான் என்னை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்து உயர வைத்தது என்கிற நன்றியோடு இருந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்கள் வேரை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வேரை மறந்து விடுகிற விருட்சமாக இருந்தால் அந்த விருட்சத்திற்கு ஆயுள் மிக குறைவு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே தொடர் முயற்சி, எப்பொழுதும் உங்களுக்கு விடுமுறை இல்லை. ஒரு நாள் சிவபெருமான் பூமியின் மீது சாபம் கொடுத்து விட்டான். என்ன சாபம் என்றால், 12 வருடங்கள் மழை பெய்யக்கூடாது என்று. 12 வருஷம் மழை பெய்யட்டா என்ன ஆகும்? இப்ப 1 வருஷம் மழை வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிரமமாக இருக்கிறது. வறட்சி வாசலில் வந்து நிற்கிறது, வயலெல்லாம் வெடித்து கிடக்கிறது. காவிரிக்கரை ஓரம் முழுவதும் டெல்டா விவசாயிகள் கண்ணீர் சிந்துகிறார்கள். நிலைமை ரொம்ப மோசமாகி கொண்டிருக்கிறது. வானமே பொழிய மாட்டாயா என்று காணம் பாட வேண்டும் போல் நான் கனவு காணுகிறேன். ஆனா 12 வருஷம் மழை பெய்யலன்னா சிவபெருமான் சபிச்சிட்டான். மழை பெய்யணுமானா கண்ணபெருமான் தான் பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதணும். அவன் சபிச்சிட்டான், இனி பாஞ்சசன்யத்துக்கு வேலை இல்லை அப்படின்னு அதை கோவில் மூலையில் சாத்திட்டு கண்ணபெருமான் கோபியர்களோடு கொஞ்சம் போய்விட்டான். மழை பெய்யலை, வானம் வறண்டு கிடக்கிறது, பறவைகள் செத்து கீழே விழுகின்றன, கால்நடைகள் கண்ணுக்கு முன்னாலே மரித்து விழுகின்றன. ஒரு குடம் தண்ணீருக்கு இடையில் குடம் கொண்டு நடையில் நடம் நல்கி 10 கிலோமீட்டர் பயணம் செய்தாலும் ஒரு குடம் தண்ணீர் கிடைப்பதில்லை. கடுமையான வறட்சி, வயலெல்லாம் பாலம் பாலமாக கிடக்கிறது. அப்போதும் ஒருவன் உழுது கொண்டே இருக்கிறான் வறண்டு கிடக்கிற வயல்ல. மேலே இருந்து சிவபெருமானும் கண்ணபெருமானும் பார்க்கிறார்கள், 12 வருஷம் சாபம் போட்டுட்டோம், வயலெல்லாம் வறண்டு கிடக்கு, இவன் ஏன் உழுதுட்டு இருக்கான், இவனுக்கு என்ன மென்டல் டிசார்டர் ஆயிடுச்சா, விவரம் தெரியலையா? நம்ம இந்த தகவலை எல்லாருக்கும் சொல்லியிருக்கமே, எல்லா பேப்பர்லையும் போட்டிருக்கமே, எல்லாருக்கும் தகவல் சொல்லியிருக்கமே, எல்லா தொலைக்காட்சியிலையும் இதை ஒளிபரப்பி இருக்கமே, 12 வருஷம் மழை பெய்யாதுன்னு யாரும் பார்க்காத மெகா டிவியில கூட சொன்னமே, இவன் என்ன டிவியே பார்க்கறது இல்லையா? விஏஓ வச்சு தமுக்கு சத்தம் போட்டு ஊரெல்லாம் பறை எழுப்பியல்லவா தகவல் சொல்லியிருக்கோம், இவன் ஒண்ணுமே கேட்கறது இல்லையா? இவனுக்கு என்ன மனநோயாளியா, வறண்டு கிடக்கிற வயல்ல ஏன் இப்படி இவன் உழுதுட்டு கிடக்கான் அப்படின்னு மேலே இருந்து சிவபெருமானும் கண்ணபெருமானும் பார்த்துட்டு இருக்காங்க, இவன் உழுதுட்டு இருக்கான். அப்பந்தான் சொன்னாங்க, அவன் ஏன் இப்படி உழுறான்னு தெரியலையே, விவரம் இல்லையா, விவரத்தை போய் கேட்டுடலாமேன்னு சொல்லி ஒரு மேலிட பார்வையாளர் இங்கே வர்றார். கீழே வந்தார், 12 வருஷம் மழை பெய்யாதுன்னு சாபம் இருக்கே, நீ ஏன் உழுதுட்டு இருக்க, உன் பேர் என்னன்னு கேட்டார். ஹரிகோபாலன்னு சொன்னான். அப்படியா, வானம் வறண்டு கிடக்கும் நீ ஏன் தொடர்ந்து உழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. ஏன் உழுதுட்டு இருக்க, நாங்கள் எல்லாத்துலேயும் சொன்னமே உனக்கு தகவல் தெரியலையா, அதெல்லாம் தெரியும், அப்ப ஏன் உழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டால அவன் சொன்னான், ஒண்ணும் இல்ல, திடீர்னு மழை பெய்துட்டுன்னா உழு அது மறந்து போயிடும், அதனால உழுதுட்டு இருக்கேன் அப்படின்னா. இந்த தொடர் முயற்சின்னு சொன்னனே,
ஒரு வாரம் பிரேக் விட்டுட்டீங்கன்னா எல்லாம் மறந்துடும். திடீர்னு மழை பெய்துட்டா எனக்கு உழுது மறந்து போயிடும், அதனால உழுதுட்டு இருக்கேன்னு சொன்னான் ஹரிகோபாலன். அந்த மேல இருந்து கோபாலம் பார்த்தான், நாளைக்கு பாஞ்சு சன்னியத்தை ஊதுறதுக்கு மறந்துருமோன்னு உடனே எடுத்து ஊதிட்டான். மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி பூமியெல்லாம் நனைந்து விட்டது. அதனால தொடர் முயற்சி, அதுதான் வாழ்க்கை. நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்கிற பொழுது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி வேற எங்கேயும் கிடைக்க போறதில்லை. இதைத்தான் விவேகானந்தர் கர்மயோகம்னு சொன்னார். கர்மயோகிகளாக இருங்கள். வானம் எட்டும் தூரம்தான், அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாற முடியும். உலகத்தில் அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கொட்டி கிடக்கின்றன. ஆகவே விண்ணடை ரதம் உருந்து மேதனை கலக்குதற்கும், பன்னிடை தமிழை குலைத்து பாரினை மயக்குதற்கும், மண்ணிடை வாழை ஏந்தி பகைப்புலம் மாய்ப்பதற்கும், எண்ணில்லாதவர்களை உருவாக்கி தந்த கருவறையாக இந்த பள்ளிக்கூடம் திகழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். என் எதிரில் உட்கார்ந்திருக்கிற என் பிள்ளை செல்வங்களே, வானம் உங்களுக்கு எட்டட்டும். வானம் எட்டும் தூரம்தான், உங்கள் வீட்டு வாசலில் வசந்தம் கோலம் போடட்டும். உங்கள் வாழ்க்கை ரதம் வளமிகு நாட்களை நோக்கி நகரட்டும். எண்ணியது எண்ணி ஆங்கு நிறைவேறுவதற்கு காலமகள் உங்களுக்கு கருணை காட்டட்டும். வானம் உங்களுக்கு எட்டும் தூரம்தான். ஒரு கவிஞன் சொன்னான், எனக்கு மானத்துக்குமான போட்டி நடந்தது. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், வானம் வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், வானம் மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வையை எடுத்து வைத்தேன், வானம் நட்சத்திரத்தை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், வானம் வெயிலை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், வானம் கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், வானம் நிலவை எடுத்து வைத்தது. நான் கவிதை எடுத்து வைத்தேன், வானம் வானவில்லை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், வானம் இடியை எடுத்து வைத்தது. நான் புது புது லட்சியங்களை நோக்கி என் பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றது என்றான் கவிஞன். ஆகவே புது புது லட்சியங்களை நோக்கி உங்கள் பாதங்களை எடுத்து வையுங்கள். இந்த சபிக்கப்பட்ட சமூகத்தில் சாதிக்க பிறந்தவர்களின் வரலாற்றில் உங்கள் பெயரை பொறித்துக் கொள்ளுங்கள். மன்னா உலகத்தில் மன்னதல் குறித்த வாழ்க்கையில் அந்த இடத்திற்கு வந்து சேர்வோம் என்கிற வைராக்கியத்தை இப்பொழுதே சுமந்து கொள்ளுங்கள். உங்களினுடைய ஆசிரியை நீங்கள் பெற்ற தாயாக கொண்டாடுங்கள். நினைத்தால் முடியும். சத்ரபதி சிவாஜி, அவனை பெற்றெடுத்த தாய் ஜிஜிபாய், இருவரும் ஒரு நாள் ஜிஜிபாய் சொன்னாள், மகனே சதுரங்க விளையாட வாடா அப்படின்னு கூப்பிட்டா. ஆனந்த், செஸ் ஆனந்த், விருதுகள் அவன் கழுத்தை அலங்கரிக்கின்றன. காலையில் இண்டு பேப்பரை திறந்து அவன் செய்தி வராத நாள் இல்லை. அவன் யாரோடு செஸ் விளையாடினான் தெரியுமா? அவன் தாயோடு. ஏஆர் ரகுமான், அவனுடைய தந்தை இறந்து போனதற்கு பிறகு அவன் பெற்ற தாய் அவள் கழுத்தில் கிடந்த கரிசிமணி மாலையை விற்று அவனுக்கு இசைக்கருவி வாங்கி கொடுத்து இன்றைக்கு ரெண்டு ஆஸ்கார் விருதுகளை அவன் வாங்கி தந்து ஆசியா கண்டத்திற்கே பெருமை சேர்த்திருக்கிறான். ஏ ஆர் ரகுமான். வேரை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னேனே, ரெண்டு ஆஸ்கார் விருதுகளை ஏ ஆர் ரகுமான் அந்த விருது பெறுகிற மண்டபத்தில் அமெரிக்க திருவிடத்தில் வாங்குகிறான். வாங்கிவிட்டு ஒலிபெருக்கைக்கு முன்னால் வந்து நின்று சொன்னான்,
என்ன சொன்னான் தெரியுமா? எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கே என்றான். அரங்கம் நிறைய அமர்ந்திருந்த அமெரிக்கக்காரர்கள் இவன் பேசுவது என்ன மொழி என்று கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இவன் பேசுகிற மொழிதான் உலகத்தில் தொன்மை வாய்ந்த தமிழ் மொழி என்ற அந்த அரங்கத்தில் தமிழ் மொழிக்கு தமிழின் சிகரங்களை தொற்றவர்கள் வாங்கி தராத முகவரியை ஏஆர் ரஹ்மான் வாங்கி தந்தான். சத்ரபதி சிவாஜி அவங்க அம்மா ஜிஜி பாயிடே சதுரங்க விளையாட வாடா அப்படின்னு கூப்பிட்டா, சிவாஜி சொன்னான், டயர்டா இருக்க மாட்டோம். சத்ரினுக்கு எதுல டயர்டு வாழ அப்படின்னு கூப்பிட்டா, விளையாட வந்தான். தாயும் மகனும் விளையாடப் போகிறார்கள். தாய் எப்பொழுது ஒரு ஒப்பந்தம் போட்டாள், என்னன்னா, இந்த விளையாட்டில் நீ ஜெயிச்சிட்டா நீ சொல்றத நான் கேட்பேன், நான் ஜெயிச்சிட்டா நான் சொல்றத நீ கேட்கணும்னா சரி அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பித்தார்கள். சிவாஜி தோத்துட்டான், அவங்க அம்மா ஜெயிச்சிட்டாங்க. அம்மா தான் எப்போதும் ஜெயிப்பார். என் பெருமைக்குரியவர்களே, சிவாஜி ஜெயிச்சிட்டான், அம்மா ஜெயிச்சிட்டாங்க. அம்மா என்ன கேட்க போறாங்களோன்னு பயந்துட்டான் சிவாஜி. இப்போ உள்ள அம்மானா ஜாயலுக்காசுக்கு போகலாம், ஒரு நெக்லஸ் வாங்கலாம் பா. இப்போ உள்ள அம்மானா குமரன் சில்ஸுக்கு போகலாம் பா. இப்போ உள்ள அம்மானா தங்க கோவிலுக்கு போகலாம், போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் பா. ஆனா இந்த அம்மா என்ன கேட்க போறா அப்படின்னு சிவாஜி நினைச்சிட்டு இருந்தான். அப்ப அந்த அம்மா சொன்னா, பார் எதிரிலே பார். பார்த்தான், என்னது அது? சிம்மக்காட் கோட்டை, கோட்டையின் உச்சியில் பார். பார்த்தேன், கொடி பறக்கிறது. யார் கொடி? எதிரியின் கொடி பறக்கிறது. நாளைக்கு பட்ட பகல் 12 மணிக்கு இதே நேரத்தில் அந்த சிம்மக்காட்டு கோட்டையில் உன் கொடி பறக்க வேண்டும் என்று தாய் சொன்னாள். என்னால் முடியுமா அம்மான்னு கேட்டான் சிவாஜி. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, என் வயிற்றில் பிறந்த உன்னால் முடியாதது யாரால் முடியும் மகனே என்றாள். அடுத்த நாள் பட்ட பகலில் பகல் 12 மணிக்கு சிம்மகாட்டு கோட்டையில் சிவாஜியின் கொடி பறந்தது என்று நான் படித்திருக்கிறேன். அவனால் கொடியை பறக்க முடியும் என்றால் உங்களால் பறக்க முடியாதா? விட முடியாதா? வானம் எட்டும் தூரம்தான். ஒரு நாள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார் துரோணாச்சாரியார். உங்களை மாதிரி பாண்டவர்களும் கௌரவர்களும் பயிற்சி பெற்றார்கள். பயிற்சி முடிஞ்சிடுச்சு. எக்ஸாம், எக்ஸாம் என்னன்னா மலை, மலையின் உச்சியில் மரம், மரத்தின் உச்சியில் ஒரு பறவை. ஒழுங்காக ஒரு ஓரல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட்ல வாடா அப்படின்னு கூப்பிட்டார். வந்தான். வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் துரியோதனன். எடு. எடுத்தான். இல்லை. கணையை தொடுப்பதற்கு முன்னால குவஸ்டின் கேட்டார், மலை தெரிகிறதா? தெரிகிறது. மலையின் மீது நிற்கிற மரம் தெரிகிறதா? தெரிகிறது. மரத்தின் உச்சியில் இருக்கிற வண்ண பறவை கண்ணுக்கு தெரிகிறதா? தெரிகிறது. வண்ண பறவையின் சிறகு தெரிகிறது, அதன் சிவந்த அலகுகள் தெரிகிறது, அதன் மெலிந்த கால்கள் தெரிகிறது, அதன் கன்னங்கரிய விழிகள் தெரிகிறது, அதன் கழுத்து தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது என்கிறாய். யூ ஆர் அன்ஃபிட். கீழே போடுன்ட்டாங்க. பறவையினுடைய கழுத்தில் மட்டும்தான் அம்பினுடைய நுனி போய் படணும், அதுதான் எக்ஸாம். வாடா. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் அர்ஜுனன். எடுவில்லை. எடுத்தான். மலை தெரிகிறதா? தெரிகிறது குருநாதா. மலையின் உச்சியிலே நிற்கிற மரம் தெரிகிறது குருநாதா. மரத்தின் உச்சியிலே இருக்கிற வண்ண பறவை தெரிகிறது குருநாதா. மரத்தின் மீது மண்டி கிடக்கிற நீலவானம் தெரிகிறது குருநாதா. பறவையின் வண்ண சிறகு தெரிகிறது குருநாதா. அதன் மெலிந்த கால்கள் தெரிகிறது குருநாதா. அதன் கண்ணங்கரிய விழிகள் தெரிகிறது குருநாதா. அதன் சிவந்த அலகுகள் தெரிகிறது குருநாதா
அப்படின்னு சொன்னானா? சொல்லல. தெரியலையா? தெரியல அப்படின்னா என்ன? தெரியல. மலை தெரியவில்லை குருநாதா? தெரியலையா? திருப்பி கேட்டான். தெரியவில்லை குருநாதா? மலையின் உச்சியில் இருக்கிற மரம் தெரியவில்லை குருநாதா? மரத்தின் மீது வண்டி கிடக்கிற வானம் தெரியவில்லை குருநாதா? பறவை தெரியவில்லை குருநாதா? அதன் வண்ணச்சிறகு தெரியவில்லை குருநாதா? அதன் மேல் இந்த கால்கள் தெரியவில்லை குருநாதா? அதன் சிவந்த அலகுகள் தெரியவில்லை குருநாதா? அதன் கண்ணங்கரிய விழிகள் தெரியவில்லை குருநாதா? டேய் அர்ஜுனா, உனக்கு என்னதான் தெரிகிறது என்று குருநாதர் கேட்டார். பறவையின் கழுத்து மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது என்றான். எடுவில்லை, எடுத்தான் இல்லை, தொடுத்தான் கடையை. பறவையின் கழுத்தில் அம்பின் நுனிபட்டு பறவை சென்று கீழே விழுந்தது. வானம் எட்டும் தூரமாக இருந்தது அர்ஜுனனுக்கு. எது குறிக்கோளோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆசா பாசங்களுக்கு அடிமைப்படாதீர்கள். ஆசை தீயை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். பொல்லாங்கு பொய் கோபம் போன்ற ஒழுக்க சிதைவான குணங்களை இடறி எறியுங்கள். காற்றை போல் லேசாக இருங்கள். தாய்ப்பாலை போல் கலப்படமில்லாமல் வாழுங்கள். மழை நீரை போல் புனிதமாக இருங்கள். வானம் உங்களுக்கு எட்டும் தூரமாக இருக்கும், இருந்தே தீரும். ஆகவே வானம் உங்களை வழிமுழைகிற நாள் ஒன்று வரும். வானம் உங்களுக்கு எட்டும் தூரமாக அமையும். அந்த நாள் சன்பீம் மெட்ரிக் பள்ளியில் பழுகிற பிள்ளை செல்வங்கள் அனைவருக்கும் வாய்க்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். சவால்களுக்கு மத்தியில் நான் பிறந்த நாஞ்சில் நாட்டில் பிறந்து இங்கே ஒரு கலைக்கூடத்தை நிறுவி வெற்றிகரமாக நிறுவி வருகிற ஹரிகோபாலனுக்கு, பள்ளியின் முதல்வருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டினால் ஏதாவது பரிசொண்டு கொடுக்க வேண்டும். என்ன பரிசு கொடுப்பது என்பதுதான் தெரியவில்லை எனக்கு. அன்றைக்கு அவ்வையை பாராட்டி அதிகமான் நெல்லிக்கனி ஒன்றை பரிசாக கொடுத்தான். நானும் ஹரிகோபாலனை பாராட்டி அப்படி ஒரு நெல்லிக்கனியை கொடுக்கலாம் என்றால் அந்த மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு விட்டன. ஆகவே நான் நினைத்தாலும் கொடுக்க முடியாது. பாரியாக இருந்திருந்தால் பல்லக்கு தேரியானை பரிசளித்திருக்கலாம். வல்வில் லோரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை வில்லால் வீழ்த்தி அவர் காலடியில் கொண்டு குவித்திருக்கலாம். குமணனாக இருந்தால் என் தலையை விலக்கி கொடுத்து 12,000 பொற்காசுகள் ஹரிகோபாலன் கையில் ஒப்படைத்திருக்கலாம். என்னிடத்தில் இருப்பதே தமிழ் ஒன்றுதான். ஆகவே தென்றலில் ஒலி வாங்கி, தேனாற்றில் உயிர் வாங்கி, கண்டின் குரலினில் அகரமனும் கால் வாங்கி, நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கி, அன்றிலினும் அன்னத்தின் அடி வாங்கி, நாணி மெல நடந்து நலம்பாடும் சங்கெடுத்து, கல்லாத மழலையர்தம் கனிவாயிற் குடியிருந்து, கற்றோர் அவையிற் கவியான செந்தமிழாம், பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும் பொருளாம், பழமையினால் சாகாத இளையவளாம், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பனளாம், எங்கள் தமிழைப் போல ஹரிகோபாலனும் பள்ளியின் முதல்வரும் வாழ்ந்து வரலாறு படைத்து, சன்பி மெட்ரிக் பள்ளி 1000 பிறைகள் காணவும், 1000 வசந்தம் காணவும், என் வாழ்த்தை அவர்களுக்கு நான் பரிசாக வழங்கி, இந்த பெறலரும் பெற்றை எனக்கு வழங்கியதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியறிதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். 1 மணி நேரம் பேசுங்களேன், எவ்வளோனாலும் பேசுங்க அப்படின்னார் ஹரிகோபாலன். பிள்ளை செல்வங்களுக்கு மத்தியில் அவ்வளவு நேரம் பேசக்கூடாது, ஷார்ட்டாகவும் இருக்கணும், ஷார்ப்பாகவும் இருக்கணும். இப்படி தான் அமெரிக்காவில் ஒருத்தன் விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருந்தான். உடனே ஒரு மாணவன் துப்பாக்கி எடுத்து குறி பார்த்தான். பேச வந்தவன் பயந்துட்டான். ஐயோ, அவனுக்கு கை கால்கள்லாம் நடுங்கி விட்டது, நடுங்கி பேச்சு வரல. அப்போந்தான் அந்த மாணவன் சொன்னான், நீ பேசு, ஒன்று ஒன்றும் செய்ய மாட்டேன். உன்னை யார் அழைத்து கொண்டு வந்தார்களோ அவன்தான் என் குறிக்கோளன் தான். எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, ஹரிகோபாலனுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்து விடக்கூடாதுங்கிற காரணத்தால்
என் பேச்சை இத்தோடு நிறுத்தி, இப்போது கிடைத்த வாய்ப்பு இனி எப்போது கிடைக்கும், அப்போது எப்போது வரும் என்கிற கவலையில் இப்போது உங்களிடமிருந்து, அப்போது எப்போது வரும் என்கிற கவலையில் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir, for giving us a motivating speech on SkyEdge Reachable. We are really gifted to have you here, sir. Next, we have prize distribution. Best outstanding performance of the teaching staff goes to Mr. Jayakrishnan. Our maths teacher, Mrs. Rama Devi. Our Tamil teacher, Mr. Yuvaraj, our computer teacher, Mrs. Padmaja, our botany teacher, Mrs. Logasundari, our biology teacher, and Mrs. Sumati, our social teacher as well as a coordinator of CBSE. Best artist of the school goes to Swati Priya of 11th from CBSE. Literary Week competitions prize winners girls: E. Preeti, 9th D, first place solo dance, third place Tamil Katturai competition. M. Aisha, 11G, first place in poem recitation English, second place in English elocution, second place in extempo elocution English, first place in cooking, and second place in poetry writing English. E. Maheshwari, 11F, first place in solo singing, second place in poetry writing, second place in poem recitation Tamil. P. Sangeeta, 11H, third place in solo singing. S. Karunya, 11D, second place in solo singing. P. Swati, 11A, first place in cooking. R. R. Vaishnavi, 11H, first place in cooking. T. Kirtana, 11A, first place in cooking. P. Jayashri, 11H, first place in cooking. Aishwarya Yadav, 11G, first place in cooking. G. Sneha, 11A, first place in cooking.